நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 6th சயின்ஸ் பயாலஜிக்கு வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம். ஒருவரி வினாக்கலாம். இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா டேம் 3 லெசன் 4 நமது சுற்றுச்சூழல், இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் இதை கேட்டிங்கனாவே உங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். வாங்க என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி, உயிரற்ற காரணிகள் யாவை? இப்போ நம்ம உயிருள்ள காரணிகள், உயிரற்ற காரணிகள்னு ரெண்டு வகையாக பிரிப்போம். உயிரற்ற காரணிகளாக இருப்பது சூரியன், காற்று, நீர், மண், தாது போன்றவை உயிரற்ற காரணிகளாகும். உயிருள்ள காரணிகள் எதுன்னு பார்த்திங்கன்னா தாவரம், விலங்கு, மனிதன், இவையெல்லாம் பார்த்திங்கன்னா உயிருள்ள காரணிகள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. சூழ்நிலை மண்டலம் அதாவது எக்கோசிஸ்டம் அப்படின்னா என்ன? உயிர் உள்ளவையும் உயிர் அற்றவையும் சேர்ந்துள்ள ஒரு கட்டமைப்புக்கு பெயர் தான் சூழ்நிலை மண்டலம் என அழைக்கப்படுகிறது. சூழ்நிலை மண்டலத்தில் சில வகைகள் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். இயற்கை சூழ்நிலை மண்டலம் மற்றும் செயற்கை சூழ்நிலை மண்டலம்னு சூழ்நிலை மண்டலங்கள் இரண்டு வகைப்படுகிறது. இயற்கை சூழ்நிலை மண்டலத்துக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா நிலவாழ் சூழ்நிலை மண்டலம், அதில் காடு, நீர் இதெல்லாம் வந்து காடு வரும். நீர்வாழ் சூழ்நிலை மண்டலத்துக்கு நம்ம குளத்தை சொல்லலாம். இதெல்லாம் வந்து இயற்கை சூழ்நிலை மண்டலமாகும். செயற்கை சூழ்நிலை மண்டலத்துக்கு நிலவாழ் சூழ்நிலை மண்டலத்துக்கு ஒரு தோட்டத்தை அமைக்கிறது நிலவாழ் சூழ்நிலை மண்டலம். இது ஒரு மீன் தொட்டியை அமைத்தல் வந்து நீர்வாழ் சூழ்நிலை மண்டலம். இதெல்லாம் வந்து செயற்கை சூழ்நிலை மண்டலத்துக்கு உதாரணங்களாகும். சூழ்நிலை மண்டலத்தின் இயற்பியல் சார்ந்த கூறுகள் எதுன்னு பார்த்திங்கன்னா ஒளி, வெப்பம், காற்று, காற்றின் ஈரப்பதம், இதெல்லாம் வந்து இயற்பியல் சார்ந்த கூறுகளாகும். சூழ்நிலை மண்டலத்தின் மண் சார்ந்த கூறுகள் எவை? ஒரு மண்ணோடு இருக்குதுன்னா அதோட சார்ந்துகள், மண்ணின் கூறுகள், மண்ணில் உள்ள காற்று, மண்ணில் உள்ள ஈரப்பதமெல்லாம் தான் சூழ்நிலை மண்டலத்தின் மண் சார்ந்த கூறுகளாகும். உற்பத்தியாளர்கள் என்றால் என்ன? அவங்க தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்ய கொள்ளக்கூடிய உயிரினங்கள் தான் உற்பத்தியாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். உற்பத்தியாளர்களுக்கு மற்றொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்சார்பு ஊட்ட உயிரிகள், எடுத்துக்காட்டு தாவரங்கள். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கான உணவை தானே தயாரித்துக் கொள்வதனால தான் தற்சார்பு ஊட்ட உயிரிகள் என அழைக்கப்படுகின்றனர். நுகர்வோர்கள் என்றால் என்ன? தனக்கான உணவை தானே தயாரித்து கொள்ள முடியாத உயிரினங்கள் நுகர்வோர்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், விவசாயிகள் வந்து உற்பத்தியாளர்கள், அவங்கக்கிட்ட இருந்து அரிசி வாங்கி நம்ம நெல்லை வாங்கி அரிசி ஆகி அதை நம்ம சாப்பிடுவோம். இதில் நம்மெல்லாம் நுகர்வோர்கள், விவசாயிகள் வந்து உற்பத்தியாளர்கள் வகையில் வருவாங்க. அது மாதிரி தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாத உயிரினங்களுக்கு தான் நுகர்வோர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நுகர்வோர்களின் மற்றொரு பெயர் என்ன? பிறசார்பு ஊட்ட உயிரிகள், எடுத்துக்காட்டு விலங்குகள். இதெல்லாம் நுகர்வோர்களின் மற்றொரு பெயர் பார்த்திங்கன்னா பிற சார்பு ஊட்ட உயிரிகள் என அழைக்கப்படுகின்றனர். உணவு உண்ணும் அடிப்படையில் விலங்குகளை நம்ம எத்தனை வகையாக பிரிக்கலான்னு பார்த்திங்கன்னா தாவர உண்ணிகள், இது தாவரங்களை மட்டும், பசு, ஆடு, மான்லாம் வந்து தாவர உண்ணிகள். ஊன் உண்ணிகள், சிங்கம், புலி, தவளை, ஆந்தை, இதெல்லாம் வந்து ஊன் உண்ணிகள் வகையை சார்ந்தது. அனைத்துண்ணிகள், இப்போ மனிதன், காகம், நம்ம தாவரம், விலங்கு எதையும் விட்டு வைக்காமல் சாப்பிடுவோம், அதனால் அனைத்துண்ணிகள் வகையை சார்ந்தவர்கள். சிதைப்பவைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாக்டீரியா, பூஞ்சை போன்றையெல்லாம் சிதைப்பவைகள் வகையை சார்ந்தது. அப்போது தாவர உண்ணிகள், ஊன் உண்ணிகள், அனைத்துண்ணிகள் மற்றும் சிதைப்பவைகள் என நான்கு வகைப்பட்டுள்ளது. உணவு சங்கிலி என்றால் என்ன? ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உண்ணுதல் மற்றும் உண்ணப்படுதலுக்கான வழிமுறை தான் ஒரு உணவு சங்கிலி என்று அழைக்கப்படுகிறது. உற்பத்தியாளர்களுக்கு எடுத்துக்காட்டுகள் எதுனா பொருட்கள்லாம் வந்து உற்பத்தியாளர்களுக்கு எடுத்துக்காட்டு. இதே நுகர்வோர்களுக்கு எடுத்துக்காட்டுனா அந்த பொருட்களை வந்து மான், ஆடு, மாடு இதெல்லாம் சாப்பிடும். இதே புலி வந்து பார்த்திங்கன்னா அந்த மானை சாப்பிட்ற மாதிரி தான். இதெல்லாம் வந்து நுகர்வோர்களுக்கு எடுத்துக்காட்டு. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிறரை நம்பி தான் இருப்பாங்க. சிதைப்பவைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், இதெல்லாம் வந்து ஒரு மரத்துலேருந்து செடி விழுந்ததுன்னா என்னாகும், அது அப்படியே சிதைவடையும். இதெல்லாம் வந்து எதனாலனா பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகளால் ஏற்படுகிறது. புல்வெளியில் காணப்படும் உணவு சங்கிலி யாது? தாவரங்கள் இருக்கும், தாவரத்தை மான் உண்ணும், மானை வந்து புலி உண்ணும். இது வந்து ஒன்றோடு ஒன்று ரிலேட்டடாகி வர்றது. இதை வந்து நம்ம உணவு சங்கிலின்னு அழைக்கிறோம். நீர்நிலையில் காணப்படும் உணவு சங்கிலிக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா நீர்வாழ் தாவரத்தை நீர்வாழ் பூச்சி சாப்பிடும், அந்த நீர்வாழ் பூச்சியை லார்வா சாப்பிடும், அந்த லார்வாவை என்ன சாப்பிடுன்னா மீன் சாப்பிடும். இதான் வந்து நீர்நிலையில் காணப்படும் உணவு சங்கிலி ஆகும். உணவு சங்கிலியின் மூலம் கிடைக்கும் ஆற்றல் எதிலிருந்து தொடங்குகிறது?
எதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உணவு சங்கிலியின் மட்டும் இல்லாமல் சூரிய ஒளி மூலம்தான் உணவு சங்கிலியின் மூலம் கிடைக்கும் ஆற்றல் தொடங்குகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா புல் வந்து உற்பத்தி ஆகும், அது வெட்டுக்கிளி சாப்பிடும். வெட்டுக்கிளியை வந்து தவளை சாப்பிடும், தவளை வந்து தவளையை வந்து கழுகு சாப்பிடும். இதெல்லாம் வந்து ஒரு உதாரணம். அப்போ உணவு சங்கிலியின் மூலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி தான். உணவு சங்கிலியில் உள்ள பல்வேறு நுகர்வோர்கள் யாவை, அதில் வந்து சில பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. முதல் நிலை நுகர்வோர்கள், இரண்டாம் நிலை நுகர்வோர்கள், மூன்றாம் நிலை நுகர்வோர்கள், நான்காம் நிலை நுகர்வோர்கள்னு. முதல் நிலை நுகர்வோர்கள்னா பார்த்தீங்கன்னா உணவு சங்கிலியில் தாவரங்களை மட்டும் உண்ணும் விலங்குகள் முதல் நிலை நுகர்வோர்கள் என அழைக்கப்படுவர். இரண்டாம் நிலை நுகர்வோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா முதல் நிலை நுகர்வோர்களை உண்ணும் உயிரினங்கள் தான் இரண்டாம் நிலை நுகர்வோர்கள். மூன்றாம் நிலை நுகர்வோர்கள்னா இரண்டாம் நிலை நுகர்வோர்களை உண்பவர்கள் தான் மூன்றாம் நிலை நுகர்வோர்கள். நான்காம் நிலை நுகர்வோர்கள்னா மூன்றாம் நிலை நுகர்வோர்களை உண்பவர்கள் தான் நான்காம் நிலை நுகர்வோர்கள். இதெல்லாம் வந்து நான்காம் நிலை நுகர்வோர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடும் விலங்குகள். இப்போ இதற்கு பார்த்தீங்கன்னா முதல் நிலைக்கு வந்து மானை சொல்லலாம், இரண்டாம் நிலை நுகர்வோர்களுக்கு அப்படி ஒவ்வொரு உதாரணமாக சொல்லிட்டு வந்தால் முதல் நிலை நுகர்வோர்கள்லாம் தாவரங்களை மட்டும் சாப்பிடும், இரண்டாம் நிலை நுகர்வோர்கள்லாம் அந்த தாவரங்களை சாப்பிட்றது இரண்டாம் நிலை நுகர்வோர்கள். அந்த இரண்டாம் நிலை நுகர்வோர்களை சாப்பிட்றவங்க மூன்றாம் நிலை, மூன்றாம் நிலையை சாப்பிட்றவங்க நான்காம் நிலை. இந்த நான்காம் நிலை நுகர்வோர்கள் பார்த்திங்கன்னா வேட்டையாடும் விலங்குகள். இப்போ இதற்கு உதாரணம் பார்த்திங்கன்னா புல், இது வந்து உற்பத்தி. இதில் வந்து தாவரங்களை மட்டும் சாப்பிட்றது வெட்டுக்கிளி முதல் நிலை. அந்த முதல் நிலையை சாப்பிட்றது வெட்டுக்கிளியை சாப்பிட்றது தவளை இரண்டாம் நிலை. அந்த தவளை சாப்பிட்றது மூன்றாம் நிலை பாம்பு, பாம்பை சாப்பிட்றது நான்காம் நிலை கழுகு. இதான் வந்து அதற்கு உதாரணமாகும். உணவு வலை என்றால் என்ன? ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள எல்லா உணவு சங்கிலியையும் இணைத்தால் பல்வேறு பிணைப்புகளாக ஒரு அமைப்பு உண்டாகும். அதுக்கு பேர் தான் உணவு வலை என்று அழைக்கப்படுகிறது. கழிவுகளின் சில வகைகள் யாவை? கழிவுகளை நம்ம என்ன சொல்லுவோம்? திடக்கழிவுகள், திரவ கழிவுகள், வாயு கழிவுகள். வாயு கழிவுகள்னா இந்த தொழிற்சாலை மாசெல்லாம் வாயு கழிவு வகையை சார்ந்தது. திடக்கழிவுகளை நம்ம வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். மட்கும் கழிவுகள், மட்காத கழிவுகள்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். மட்கும் கழிவுகளுக்கு உதாரணம் காய்கறி, பழம், தாவரம், உணவு கழிவுகள்லாம் அது மட்கக்கூடிய தன்மையுடையது. இதே மட்காத கழிவுகள்னா நெகிழிகள், பிளாஸ்டிக்ஸ், உலோகங்கள், அலுமினிய கேன்கள், கண்ணாடி பாட்டில்கள்லாம் இது மட்காத கழிவுகளாகும். 3R கோட்பாடு. 3R ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். இதுதான் 3R கோட்பாடு. அதாவது குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி செய்தல். இதைத்தான் நம்ம 3R சொல்லுவோம். திடக்கழிவு வேளாண்மை, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அந்த திடக்கழிவு வேளாண்மை எதுக்கு பண்ணுன்னா திடக்கழிவு வேளாண்மையை தவிர்த்தல், பயன்பாட்டை குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி, உரமாக மாற்றுதல், எரித்து சாம்பலாக்குதல், நிலத்தில் பரப்புதல். இதுதான் வந்து திடக்கழிவு மேலாண்மை. அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அதை அந்த எந்த யூஸ் பண்ணுறமோ அந்த பொருளை தவிர்க்கணும், அதோட பயன்பாட்டை குறைக்கணும், மீண்டும் அதை பயன்படுத்த முயற்சி செய்யணும், அதை மறுசுழற்சி பண்ணணும், அதை உரமாக மாற்றணும், எரித்து சாம்பலாக்குதல், நிலத்தில் பரவுதல். இதுதான் திடக்கழிவு வேளாண்மையின் முக்கிய அம்சங்கள். வீட்டில் உபயோக ஆபத்தான, அதாவது வீட்டு உபயோக ஆபத்தான கழிவுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற பெயிண்ட் ட்ரம்கள், பூச்சிக்கொல்லி மருந்து கேன்கள், சிஎப் பல்புகள், காலாவதியான மருந்துகள், ஊசிகள். இதெல்லாம் வந்து வீட்டு உபயோக ஆபத்தான கழிவுகளாக உள்ளன. இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாகும் கழிவுகளின் சராசரி அளவு பார்த்திங்கன்னா 0.45 கிலோகிராம் கழிவுகளை ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவின் சராசரி அளவாகும். அடுத்து பார்த்திங்கன்னா மாசு கட்டுப்பாடு. மாசுபாட்டோட வகைகள் பார்த்திங்கன்னா காற்று மாசுபாடு இருக்குது, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு, ஒளி மாசுபாடுன்னு மாசுபாட்டின் வகைகள் உள்ளன. ஃப்ரெண்ட்ஸ், இதில் புக் பேக் என்னங்கிறத பார்த்துடலாம். நன்னீர் சூழ்நிலை மண்டலம் எது என கண்டுபிடித்து எழுதுக. குளம், ஏரி, நதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நன்னீர் சூழ்நிலை மண்டலமாகும். உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை யார்? இது கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் உற்பத்தியாளர்கள் வந்து தாவரங்கள் ஆகும். உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு, இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சமையலறை கழிவுகள் தான் உயிரின சிதைவுக்கு ஏற்படும் கழிவாகும். காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றங்களை நம்ம எப்படி அழைக்கலன்னா மாசுபாடு. காற்றாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், அதில் விரும்பத்தகாத மாற்றங்களை நம்ம மாசுபாடு என்று அழைக்கலாம். கலைக்குழிகளின் பயன்பாடு டேஸ் மாசுபாட்டை உருவாக்கும். கலைக்குழியின் பயன்பாடு பார்த்திங்கன்னா நில மாசுபாடு, நீர் மாசுபாடு, இது இரண்டையும் உருவாக்கும் கலை கொல்லிகளாகும்.
அடுத்த ஒன்று கோடிட்ட இடங்களை நிரப்புக. தாவரங்கள் உண்பவை எந்த நிலை நுகர்வோர்கள்னா முதல் நிலை நுகர்வோர்கள் ஆவர். சூழ்நிலை மண்டலத்தில் வெப்பநிலை, ஒளி மற்றும் காற்று போன்றவை டேஸ் காரணிகளாகும். இதெல்லாம் வந்து ஒளி, காற்று இதெல்லாம் பார்த்திங்கன்னா உயிரற்ற காரணிகளாகும். டேஸ் என்ற நிகழ்வின் மூலம் கழிவு பொருள்களிலிருந்து புதிய பொருள்களை உருவாக்கலாம், அதாவது மறுசுழற்சி. அந்த முறையின் மூலம்தான் நம்ம கழிவு பொருளிலிருந்து புதிய பொருட்களை உருவாக்க முடியும். நீர் மாசுபாடு மனிதனுக்கு எந்த நோயை உண்டாக்குகிறதுனா முதல் முதல் என்னாக ஏற்படும்னா வயிற்றுப்போக்கு தான் ஏற்படும். 3R என்பது பயன்பாட்டை குறைத்தல், டேஸ் மற்றும் மறுசுழற்சி ஆகியவற்றை குறிக்கிறது. பயன்பாட்டை குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல் மற்றும் மறுசுழற்சியை குறிப்பது தான் ரெடியூஸ், ரீயூஸ் மற்றும் ரீசைக்கிள் என்பதாகும். அடுத்த ஒன்று சரியா தவறா. கடல் சூழ்நிலை மண்டலத்திற்கு பசிபிக் பெருங்கடல் ஒரு எடுத்துக்காட்டு என்பது சரி. பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் ஆகியன சிதைப்பவைகள் என அழைக்கப்படுகின்றன என்பது சரியான கூற்றாகும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒன்று இருக்குது, சாரி. மனித கழிவுகளும் விலங்கின கழிவுகளும் உயிரின சிதைவிற்கு உட்படாத கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். தவறு. மனித கழிவாக இருந்தாலும் சரி, விலங்கின கழிவாக இருந்தாலும் உயிரின சிதைவிற்கு உட்படுங்கிறது தான் சரியான கூற்று. அளவுக்கு அதிகமாக களைக்குழியை பயன்படுத்தினால் ஒளி மாசுபாடுங்கிறது தவறான கூற்றாகும். திடக்கழிவு மேலாண்மை விதிகளின்படி கழிவுகளை நாம் இரண்டு வகையாக பிரிக்க வேண்டும் அப்படிங்கிறது சரி. மட்கும் கழிவுகள், மட்காத கழிவுகள்னு பார்த்தோம். அடுத்த லாஸ்ட் ஒன்று பொறுத்துக. உயிரின கூறுகள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விலங்குகள் சரியான விடை, சாக்கடை கழிவுகள், நீர் மாசுபாடு, செயற்கை உரங்கள், நில மாசுபாடு, பாலைவனம், நிலவால் சூழ்நிலை மண்டலம், புகை வந்து காற்று மாசுபாடுக்கு உதாரணம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக இந்த லெசனில் பார்த்தோம். நெக்ஸ்ட் லெசனில் நம்ம அன்றாட வாழ்வில் தாவரங்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த லெசன் வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, போலீஸ் எதுக்கு படிச்சிருந்தாலும் உங்கள் ரீகாலுக்கு ரொம்ப யுவசனாக, அதாவது ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.